إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أنبارد سهودر قلي نانقل سنر بارنقل لي عبادة تنوهيه لي بارت واندوم أدلي துஆ என்கின்ற இபாதத்துக்குரிய ஆதாரத்தை பார்த்தோம். இந்த பாடத்திலே மூலநூலாசிரியர் ஹவுஃப் அச்சம் என்கின்ற இபாதத்துக்குரிய ஆதாரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். வதலீலுல் ஹவுஃப் கவுலுஹு தஆலா ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குந்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால், ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை பயப்பட வேண்டாம், என்னையே நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்ற இந்த வசனம் ஹவுஃப் என்பதற்கு, அச்சம் என்ற அந்த இபாதத்துக்கு ஆதாரமாக நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே அவர்களை நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வது யார் என்றால், ஷைத்தானுடைய தோழர்களை, ஷைத்தானுடைய நண்பர்களை, தோழர்களை நீங்கள் அஞ்சாதீர்கள், என்னையே நீங்கள் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். முதலிலே ஹவுஃப் என்றால் பயம். பயம் என்றால் என்ன என்றால், பயம் என்பது ஒரு உணர்வு. எங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று எதிர்பார்க்கின்ற பொழுது, அல்லது ஏதோ ஒரு தீமை ஏற்பட போகிறது, கெடுதி ஏற்பட போகிறது என்று எதிர்பார்க்கப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற உணர்வுக்கே நாங்கள் அச்சம் என்று, பயம் என்று சொல்கின்றோம். பயத்தை பொறுத்தவரையில் பயத்தை நாங்கள் பல வகைகளாக பிரிக்கலாம். உதாரணமாக ஒருவர் இயற்கையாகவே பாம்புக்கு பயப்படுவார், அல்லது ஒரு சிங்கத்துக்கு பயப்படுவார், அல்லது ஒரு இருளுக்கு பயப்படுவார், சிலர் கரப்பான் பூச்சிக்கு கூட பயப்படுவார்கள். எனவே இது இயற்கையான பயம். இந்த பயத்தை இஸ்லாம் தடை செய்யவில்லை. இது இயற்கையாக மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு பயம். இஸ்லாம் இபாதத் என்று சொல்கின்ற பயம் எது என்றால், இபாதத் என்று சொல்கின்ற பயத்தை பொறுத்தவரையிலே ஒரு வணங்குகின்ற ஒருவன், ஒரு அடியான் தன்னுடைய கடவுளுக்கு அவன் பயப்படுகின்ற அந்த பயத்தை தான் இஸ்லாம் தடை செய்கிறது. அது அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த பயம் இருக்க வேண்டும். அந்த பயத்திலே பணிவு இருக்கும், கண்ணியப்படுத்துதல் இருக்கும், நேசமும் இருக்கும். இப்படியான பயம், இந்த பயத்துக்கு மார்க்கத்திலே ஹவுஃபுஸ்ஸிர் என்று சொல்வார்கள். அதாவது இரகசியமான, மர்மமான பயம். இப்படியான பயம் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். இதே பயத்தை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு ஒருவர் செய்வாரேயானால் அது மிகப்பெரிய இணை வைப்பு, ஷிர்க். உதாரணமாக நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு பயப்படுகின்றோம். எப்படி? அல்லாஹு தாலா நாங்கள் அவனை நல்ல முறையிலே வழிபடாவிட்டால், அல்லது அவனுக்கு பாவம் செய்தால் எங்களுடைய பொருளாதாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்துவான், எங்களை இந்த உலகத்திலும் தண்டிப்பான் அல்லது மறுமையில் தண்டிப்பான், எங்களுடைய உள்ள வாழ்க்கையில் உள்ள பரக்கத்தை இல்லாமலாக்கி விடுவான். இப்படி பல்வேறு விதத்திலே மனிதன் அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுவை பயப்படுகிறார்கள். இதே மாதிரி அல்லாஹ் அல்லாத ஒருவரை ஒருவர் பயப்பட்டால், ஒரு கல்லுக்கு பயப்படுகிறார், உதாரணமாக ஒரு சிலைக்கு பயப்படுகிறார், இந்த சிலைக்கு சக்தி இருக்கிறது, இதற்கு நான் நேர்ச்சை செய்யாவிட்டால் எனக்கு ஆபத்து வந்துவிடும், இதற்கு நான் ஏதாவது ஒரு ஒன்று செய்யாவிட்டால் எனக்கு ஏதோ வாழ்க்கையிலே பிரச்சனை வந்துவிடும் என்ற நம்பிக்கையிலே சில பேர் கபருக்கோ அல்லது ஒரு மரத்துக்கோ ஒரு கல்லுக்கோ பயப்படுவாரேயானால் இதனால் ஒரு சக்தி இருக்கிறது, இதற்கு நன்மை பயக்கும் சக்தி அல்லது தீமை செய்யும் சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே ஒருவர் ஒன்றுக்கு பயப்படுவது, இது ஷிர்க், மிகப்பெரிய இணை வைத்தலாக இருக்கிறது. இப்படியான பயம்
அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த பயத்தை ஒருவர் இன்னொருவருக்கு இது போன்று ஒருவர் பயப்படுவாரே ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு இணை வைப்பில் ஈடுபடுகின்றார். இது ஒரு வகையான பயம். இன்னொரு வகையான பயம் இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்னது இயற்கை பயம். இந்த இயற்கை பயத்தை பொறுத்தவரையில் இது மார்க்கத்திலே குற்றம் பிடிக்கப்படுவதில்லை. எனவே ஒரு கடவுளுக்கு பயப்படுகின்ற விதத்திலே பயப்படுகின்ற பயத்தை தான் இஸ்லாம் ஷிர்க் என்று சொல்கிறது. இன்னொரு வகையான பயம் இருக்கிறது, அதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. ஹராமான பயம், ஆனால் அது ஷிர்க்குடைய நிலைமைக்கு போகாது, ஆனாலும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக இருக்கிறது. அது என்ன பயம் என்று சொன்னால், ஒரு நன்மையை செய்வதற்கு தடையாக இருக்கின்ற பயம், அல்லது ஒரு தீமையை தவிர்ந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற பயம். அதாவது ஒரு மனிதனுக்கு பயந்து அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பது. உதாரணமாக அது ஒரு கற்பனையான பயம், அல்லது ஒரு நன்மையை ஏவ வேண்டிய இடத்திலே, சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்திலே சத்தியத்தை சொல்லாமல் இருப்பது மனிதர்களுக்கு பயந்து. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இது ஒரு கற்பனையான ஒரு பயம், அல்லது ஒரு உண்மையிலே பயமாக இருக்கலாம். ஆனால் அந்த அப்படி அந்த சிறிய ஒரு பயத்திற்காக வேண்டி என்ன செய்கிறான், அல்லாஹு தாலாவுக்கு வழிபடாமல் அல்லாஹுக்கு மாறு செய்கின்றான். இதே நேரத்திலே ஒருவருக்கு ஒரு இடத்திலே பெரும் ஒரு ஆபத்து வரும் என்பது சுவராக தெரியும். அந்த இடத்திலே அவர் பயந்து அந்த இடத்திலே இருந்து சென்று விடுகிறார். ஒரு கடமையை செய்யாமல் இருக்கிறார், அல்லது ஒரு இடத்திலே சத்தியத்தை சொல்லாமல் இருக்கிறார். ஏனென்றால் அந்த இடத்திலே சத்தியத்தை சொல்வதால் சத்தியத்துக்கு ஆபத்து வரும், அதைவிட பெரிய ஒரு ஆபத்து வரும் என்றால் அந்த இடத்திலே தவிர்க்கலாம். அல்லது நாங்கள் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சிலர் நினைப்பதை போல என்ன செய்யக்கூடாது, கடுமையாக ஹிக்மத்து இல்லாமல் நாங்கள் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் நாம் பயப்பட வேண்டும். அதே நேரத்திலே சத்தியத்தை முன்வைக்கின்ற பொழுது ஹிக்மத்தோடு முன்வைப்பதும் மார்க்கம் எங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறது, அதை நல்ல அணுகுமுறையிலே முன்வைப்பதும். எனவே இங்கே நாம் சுருக்கமாக சொல்வது என்னவென்றால், அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்கின்ற விடயத்திலே ஒருவன் ஒரு படைப்புக்கு அல்லாஹ் அல்லாத ஒருவனுக்கு ஒரு மனிதனுக்கு பயப்படுவதையும் மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. அதேபோன்று அல்லாஹு தாலாவுக்கு ஒருவர் அதிகமாக பயந்து என்ன செய்கிறார், அல்லாஹு தாலா இன்மேல் என்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹு தாலாவுடைய அந்த ரஹமத்திலே அவனுடைய அருளிலே நிராசை அடைகின்றார். இப்படியாக நடந்து கொண்டாலும் அவருக்கும் பாவம் இருக்கிறது, அதுவும் ஹராமான பயமாக இருக்கிறது. அல்லாஹுடைய பயம் ஒரு மனிதனை அல்லாஹுவின் பக்கம் நெருக்க வேண்டும், அல்லாஹுவின் பக்கம் இன்னும் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு மனிதன் வேறு உலகத்தில் எதை பயந்தாலும் அதிலே இருந்து விரண்டு ஓடுகிறான், ஆனால் அல்லாஹு தாலாவை பயப்படுகின்ற பொழுது அவன் அல்லாஹுக்கு இன்னும் நெருங்கி வருகிறான். இதுதான் உண்மையான அச்சமாக இருக்கிறது. எனவே இங்கே மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஷிர்கான பயம் என்பது வணக்க ரீதியாக வருகின்ற மர்மமான பயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.